நான் கம்மியா படிச்சிருந்தாலும் எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் போய் தான் ஆகணும். அங்க போய் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் போன் பண்றேன், நீங்க வாங்க. அதனால உங்க அப்பா திருட்டு போய் அங்க இருந்து வந்தான். வந்த வேகத்துல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். அந்த ஆள் வேலை எதுக்கு உனக்கு குத்தானுங்க? வேலையை சாக்கு வச்சு நீ சென்னை போலான்னு பாக்குற? இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குதுடா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கடா, நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்கே தானே இருக்கும். டேய், எங்களை விட்டுறா சூரி, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா. சமாதானப்படுத்துறதுக்கு பையதுக்குடா? என்ன பையதுக்குன்னு கேட்டா பல்ல காட்டு போறான். என்னவென்றே புரியவில்லை. புதிது புதிதாக செய்து கொண்டிருக்கிறார் மல்லி. உனக்கு ஏதாவது தெரிகிறது மல்லி? தெரியல. அழாத மல்லி, நீங்க இல்லன்னா எங்க அம்மா என்ன எவனுக்காவது கட்டி கொடுத்துரும் சூரி. அப்படியெல்லாம் கேட்கவும் ஆகாது. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். நீ என்ன கட்டிக்கலன்னு செத்துருவ. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமா வந்துருவேன், சரியா? அடே சூரி, உன்னுடைய வாகனம் வந்து விட்டது. அது கீழே நீ படையே பிரச்சனை முடிஞ்சிடும். டேய் சூரி, வண்டி வந்துருச்சா? ஏறா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா மல்லி, நாங்க பாத்துக்கறோம். நீ ஏறு. பத்திரமா இரு சூரி. டேய் பாத்துங்கடா மல்லி, பாத்துங்க. நேத்து நீங்க கொடுத்த அமௌண்டோட எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. போதும், நிறுத்துறியா? அந்த புரோக்கர் எங்க? இங்க இருக்க. அதோ சார் வந்துட்டான் பாருங்க. ஹலோ. ஹாய். My name is Ramana. Seven Hills Ramana. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மலையை கூட வித்து கொடுத்துருவேன். இப்பதான் அனகொண்டா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலைய வித்துட்டு வந்தேன். முதல்ல என் பிளாட்ட வித்து குடியா? என்னாச்சியா? After all, flat. ராகுக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன். ஷாக்காகாதீங்க, நம்ம ஊர்ல தான் கிங்ஃபிஷர் மலையாவோட பிளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான் தான். ஆனா புரோக்கர் கமிஷனை இன்னும் கொடுக்கலன்னு ஒரு பிளைட்ட நானே வச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட என்கிட்ட பிளாட் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எவனுமே வாங்க முன் வர மாட்டேங்கிறான். அப்படியா? ஆக்சுவலா பிளாட்ல என்ன பிரச்சனை? பேய் தான் பிரச்சனை. என்னது? அத விக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம்னு கூட நினைச்சேன். அத விக்கலனா எனக்கு பிரச்சனையா? குடும்ப ஜோசியர் சொன்னாரு, அந்த ப்ராப்பர்ட்டி விலை 2 கோடி ரூபாய். எவ்வளவு எவ்வளவு கம்மியா போனாலும் அந்த பிளாட்டை விக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இதோ இருக்கு. எவ்வளவு கம்மியானாலும் பரவாயில்ல, வித்து கொடுத்துருவோம். யூ டோன்ட் வரி. உங்களோட பேய் அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்க கண்டிப்பா ஒரு பலியாடு தானா மாட்டோம். என்ன இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு? நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமா தெரியலையே. வீடு விற்கப்படும் அப்பா, இங்க கேப்போம் சார். யார் அது? வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்ல. வணக்கங்க. யாரா நீ? வெளிய வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. அதுக்கு? ஒரு வீடு வேணும் சார். யாருக்கு? உனக்கா இல்ல உன் ஓனருக்கா? எனக்கு தான் சார். ஹால பார்த்து இடப்படாதீங்க, முழுசா 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்களா? அத வா. 20 லட்சம். சவுண்ட் பயங்கரமா இருக்கு தம்பி. கிடைக்கிறது இல்ல அண்ணா. மை நேம் இஸ் ஏழுமலை. வாட் இஸ் யுவர் நேம்? நேம் அது சூர்யாண்ணா. எஸ் யு ஆர் ஐ பி ஏ எல் ஐ ஏ டி யூ 095601 0. எடுத்துட்டா 1. நீ சாதாரண அதிர்ஷ்டக்காரன் இல்ல, ஆனா என் கையில வாண்டிருக்க. உனக்கு 20 லட்சத்துல வீடு வேணும்ல? அதேதானா? கரெக்ட்னா? 20 லட்சத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ கையிலே வச்சிருக்க பாருங்க. இதோனா நெட் கேஷ். வெரி குட். வீட்டை வாங்கி குடுக்கறதுலயும் வித்து குடுக்கறதுலயும் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. நிஜமா வாங்கி கொடுத்துருவீங்களண்ணா? 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அப்ப போய் பாக்கலாம் வாங்க. இதுதான் மணிமலை நகர். மணினா காசு, மலைனா மலைதான். இந்த ஏரியால மட்டும் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லடா தம்பி. தம்பி அது வந்து மேல் வீடு தான். எது அதுவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன வாட்ச்மேன் கூட காணோம்? எனக்கு எப்படினா தெரியும். அட உன்னை இல்ல, வாட்ச்மேன் ஒருத்தர் தான். அவன் எங்க போனா தேடிட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய வீடா இருக்கு, ஆளுங்க யாருமே இல்லையா? எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல புரோக்கர் கிடைக்கணும்ல? உனக்கு கிடைச்ச மாதிரி. அண்ணா இதான் வீடு, உள்ள போ.
நீங்களும் வாங்கன உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது. நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. நீ போய் பாரு. இருக்கு எனக்கு சின்ன சந்தேகம் பாபா. நாங்க பலி கொடுத்த பொண்ணு அடிக்கடி கனவுல வந்து தொல்லை பண்றா, பேய் பகையோட பழி வாங்கும்பாங்களே, அதான் கேக்குறேன். ஆசைகள் நிறைவேறாத ஆத்மாக்கள் காத்துல சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பேயா சுத்திட்டு இருக்குமா? மனுஷங்களுக்கும் பாம்புகளுக்கும் மட்டும் இல்ல, பேய்களுக்கு கூட பகை இருக்கு. பயமா இருக்கு பாபா. பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆஹா, என்ன பாட்டு போட்டிருக்கான்யா. இது அப்பாது. அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, எனக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்க, உன்னை தப்பா நினச்சிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா அப்பா. அப்பா ஆ 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
அப்பா Ugh.